பிரைஸ் லார்ட். ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லூக்கா சுவிசேஷம் 1:39-40. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எலிசபெத்தை மரியாள் போய் வாழ்த்துகிறார்கள், தீவிரமாய் போய் வாழ்த்துகிறார்கள். இதை கேட்டதும் எலிசபெத்தின் வயிற்றிலிருந்த குழந்தை பரிசுத்தாவியினாலே நிறைந்து துள்ளினது. அதன் பிறகு எலிசபெத் மரியாளை வாழ்த்தி சொல்லுகிற வார்த்தைகள் கீழே கொடுக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, வாழ்த்துவதில் முந்தி கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்திலே தம்மை சூழ்ந்திருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒரு வீட்டிற்குள்ளே பிரவேசிக்கும் போது அந்த வீட்டை வாழ்த்துங்கள். அவர்கள் பாத்திரவான்களாக இருக்கிறார்களோ இல்லையோ நீங்கள் வாழ்த்துங்க. அவர்கள் பாத்திரவான்களாக இருந்தால் உங்கள் வாழ்த்துதல் அவர்களிடத்திலே தங்கும். நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன? இவர்கள் பாத்திரவான்களாக இருக்கிறார்களா இல்லையா என்பதை பார்ப்பதல்ல நம்முடைய வேலை, அவர்களை வாழ்த்துவதே நம்முடைய வேலை. நிருபங்களிலே அப்போஸ்தலர்கள் கடைசியாக எழுதும்போது எல்லாரையும் வாழ்த்துவதை குறித்து நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அறிவிக்க போன சீஷர்களை வாழ்த்தினார். இங்கே பாருங்கள், மரியாள் போய் வாழ்த்துகிறார்கள். நீங்கள் மரியாளை எலிசபெத்தையும் பார்க்கும்போது, அதாவது எலிசபெத்தினிடத்திலே பிறக்கிற யோவான் ஸ்நானனை விட மரியாளிடத்திலே பிறக்கிற இயேசு பெரியவர். அப்படி என்றால் மேன்மையிலே எலிசபெத்தை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள் மரியாள். மரியாள் வெயிட் பண்ணவில்லை, நான் தானே மேன்மையானவள், என்னிடத்தில் வரட்டும், முதலாவது அவங்க வந்து என்கிட்ட பேசட்டும், அவங்க வந்து என்னை வாழ்த்துட்டும் என்று காத்திருக்கவில்லை. அவர்கள் எலிசபெத்தை குறித்த செய்தியை அறிந்த உடனே தீவிரமாய் போய் வாழ்த்துகிறார்கள். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் வாழ்த்துகிறோமா? மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டு எலிசபெத்தின் வயிற்றில் இருக்கிற பிள்ளை பரிசுத்த ஆவியினாலே நிரம்புதான், துள்ளுதான். அப்படி என்றால் ஒரு வாழ்த்துதலில் எவ்வளோ வல்லமை இருக்குது பார்த்தீங்களா? வாழ்த்துங்க. காலையில் எழும்புனது உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வாழ்த்துங்க. புருஷன் மனைவியை வாழ்த்துங்க, மனைவி புருஷனை வாழ்த்துங்க. பிள்ளைங்க பெற்றோரை வாழ்த்துங்க, பெற்றோர் பிள்ளைகளை வாழ்த்துங்க. சகோதரர்களை வாழ்த்துங்க. உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை வாழ்த்துங்க. அவங்கள விட நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட என்னை விட அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படி நினச்சி வாழ்த்துங்க. எல்லாரையும் வாழ்த்துங்கள். இது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் என்பதின் அடையாளம். மரியாளுக்குள்ளே கிறிஸ்து உருவாகிறார். இந்த நேரத்தில் தான் மரியாள் தீவிரமாய் போய் எலிசபெத்தை வாழ்த்துகிறார்கள். அப்படி என்றால் மரியாள் எலிசபெத்தை இவ்வளவு மனதார வாழ்த்த காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், உள்ளே கிறிஸ்து இருந்ததுனால. நமக்குள்ளே கிறிஸ்து இருந்தால் நாம் பிறரை சபிக்க மாட்டோம், வாழ்த்துவோம். வாழ்த்துகிறவர்களாக இருப்போம். கர்த்தர் அப்படியே நம்மை மாற்றுவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எவ்வளோ அருமையான காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் வாழ்ந்திருக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, பிறர் வாழ அவர்களை வாழ்த்துகிறவர்களாகவும் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.